गुड मॉर्निंग चिल्ड्रन इनकी साइंस नाम पदावद पाठ एनिमल किंगडम विलंगुलगत पी पाकपर इत पाठ पातेनाक विलंगिन क्लासिफाइंग लिविंग ऑर्गेनिजम्स अब क्राइटेरिया विथ विच ऑर्गेनिजम्स आर क्लासिफाइड अगपाट वह अब विलंगोड़ सी सालियन फीचर्स ऑफ द डिफरेंट फाइला पीजकप नम्ला सुत्ति पातेनाक पल्लायर कणक्कान विलंगिनंगल उयिरिनंगल इरुक्कु पत्ति नम्म तेरिंजिक्कणुम आना एल्लात्तैयुम पत्ति तेरिंजिक्किरदुंगिरदु कष्टम अदनाल तान वगैपड़ुत्ति एप्पडि ओरु पानै सोत्तुक्कु ओरु सोरु पदम् अप्पडिनु सोल्रोम् इल्लैया अंद मादिरि वगैपड़ुत्तिट्टोम्नाक्क ओव्वोरु वगैक्कुम् ओरु उदाहरणत्तै एडुत्तु ओरु विलंगिनमो तावरमो अदै एडुत्तु पडिक्किरदु ஈஸி அதை வச்சு நம்ம அந்த தொகுதிக்கான பண்புகளை பொதுவான பண்புகளை தெரிஞ்சுக்கலாம் சரி என்ன ஒவ்வொரு விலங்கினத்துக்கும் ஒரு ஐடென்டிட்டி உண்டு எப்படி நம்மளுக்கு ஒரு ஐடி இருக்கோ அது மாதிரி ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு ஐடென்டிட்டி இருக்குது தனித்துவம் இருக்குது அதை வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறதுனாக்க இப்போ நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்டனாக்க நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் அதில் அதுக்கப்புறம் ராஜவீதியாக அங்கே அப்புறம் ஒரு டோர் நம்பர் சொல்லி அங்கே இந்த பேரில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு தன ஐடென்டிட்டி இருக்குது தனித்துவம் இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வகைப்பாடும் அது ஒவ்வொரு இதுக்கும் கொடுக்கும் எந்த அடிப்படையில் வகைப்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தேனாக்க இந்த உயிரினங்களோட அமைப்பு levels of organization அப்புறம் symmetry சமச்சீர் அதோட உறுப்புகள் எப்படி அதோட உடம்புக்குள்ள அரேஞ்ச் ஆயிருக்கு அதுக்கப்புறம் அதோட கருமூல அடுக்குகள் ஜெர்ம் லேயர்ஸ் எக்டோடம் எண்டோடம் மீசோடம்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா அதெல்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு அதுக்கப்புறம் சீலோம் உடற்குழி அந்த அடிப்படையிலலாம் வந்து நம்ம வகைப்படுத்துகிறோம் சரி வகைப்படுத்தும் போது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இந்த உலகத்தை கிங்டம் பிளான் கிங்டமா அனிமல் கிங்டமா அப்புறம் என்ன ஃபைலம் எந்த கிளாஸ் எந்த தொகுதி எந்த குடும்பத்தை சேர்ந்தது எந்த பேரினம் எந்த சிற்றினம் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு நம்ம ஐடென்டிட்டியை நம்ம கொடுக்க போகிறோம் ஒவ்வொரு விலங்கினத்துக்கும் ஸோ அதை தான் என்னன்னு சொல்கிறோம் இங்கிலீஷில் ஹையரார்கி ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம் கிங்டம் ஃபைலம் கிளாஸ் ஆர்டர் ஃபேமிலி ஜீனஸ் அண்ட் ஸ்பீஷீஸ் அந்த ஸ்பீஷீஸ் தான் கடைசியில் இருக்கிற அந்த சிற்றினம் ஸ்பீஷீஸ் இருக்கு இல்லையா அதுதான் இருக்கிறதுக்குள்ளே அந்த இதுலேயே வகைப்பாட்டியிலேயே கடைசி சின்ன தொகுதி ஒவ்வொரு ஸ்பீஷீஸ்க்கும் அதுக்கான சிறப்பு பண்புகள் இருக்குது ஸோ வெவ்வேறு ஸ்பீஷீஸு வேறு வேறு மாதிரி இருக்கும் அதெல்லாம் ஒரு ஜீனஸ்க்குள்ளே கொண்டு வரும் அந்த மாதிரி ஸ்பீஷீஸ் தான் இருக்கிறதுக்குள்ளே ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இந்த விலங்கினத்தில் பார்த்தேன்னாக்க கிளாசிஃபிகேஷனில் வெவ்வேறு ஃபைலம் வெவ்வேறு தொகுதி நீங்கள் சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருக்கீங்க பிளான் கிங்டம் தாவர உலகத்தோட வகைப்பாடு கிளாசிஃபிகேஷன் விட்டேக்கர்ஸ் ஃபைவ் கிங்டம் கிளாசிஃபிகேஷனுங்கிறத போன வருஷம் படிச்சிருக்கோம் விலங்கினத்துலேயும் தொகுதிகளில் என்னென்ன இருக்குங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே படிச்சிருக்கீங்க சின்ன கிளாஸில் அதை எப்படி அந்த வெவ்வேறு தொகுதிகள் உருவாருன்னாக்க எவல்யூஷன்னால் பரிணாம வளர்ச்சியில் வெவ்வேறு வேறுபாடுகள்லாம் ஏற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி திசுக்கள் உருவாகி திசுக்கள்லேருந்து உறுப்பு உறுப்பு மண்டலங்கள் ஆர்கன் ஆர்கன் சிஸ்டம்ஸ் எல்லாம் உருவாகி டெவலப் ஆகி முன்னேறி இப்போ இருக்கிற நம்ம மனித இனம் உருவாயிருக்கு கடைசியாக ஸோ ஹியூமன் பீயிங்ஸ் தான் இருக்கிறதுக்குள்ள டாப்பாக இருக்குது எவல்யூஷனில் மனித இனம் தான் பரிணாம வளர்ச்சியில் மேம்பட்டு இருக்குது ஸோ இந்த ஒவ்வொரு நிலையும் ஒவ்வொரு தொகுதியாக உருவாயிருக்கு இந்த அமைப்புனால லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனால் எப்படி விலங்கினத்தை பிரிக்கலாம் அப்படின்னு விலங்குகளை பிரிக்கலான்னா யூனி செல்லுலார் மல்டி செல்லுலார் ஒரு செல் தாவ உயிரினங்கள் அனிமல்ஸு பல செல்களாலான விலங்குகள்னு பிரிக்கிறோம் யூனி செல்லுலார் நம்மளுக்கு ஏற்கனவே படிச்சிருக்கோம் புரோட்டோசோவா அமீபா யூக்ளினா பிளாஸ்மோடியம் பாராமிஷியம் அதெல்லாம் புரோட்டோசோவா யூனி செல்லுலார் மல்டி செல்லுலார் பல செல்களாலான உயிர்களை மொத்தமாக பார்க்கும்போது ரெண்டு லெவலாக ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று செல்லுலார் லெவல் இன்னொன்று திசுக்கள் ஆர்கன்
ஆர்கன் சிஸ்டம் திசு உறுப்பு உறுப்பு மண்டலங்கள்லாம் உருவான நிலை ஒன்று, இன்னொன்று செல்லுலார் நிலை. செல்லுலார் நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தொகுதி தான் இருக்குது, போரிஃபெரா. அது வந்து வெறும் எப்படி சாக்கு பைக்குள்ளே எல்லா கல்லெல்லாம் போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி வரிசையாக வெறும் செல்களால் ஆயிருக்கு. நிறையா செல் இருக்குது ஆனால் திசுக்கள் உருவாகலை. அதுதான் என்னது செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது பார்த்தேன்னாக்கா டிஷ்யூ லெவலில் மற்ற தொகுதிகள்லாம் வருது. சரி, எல்லா மற்ற தொகுதிகளெல்லாம் எப்படி பிரிக்கிறது அப்படின்னு பார்த்தேன்னா, அடுத்தது வந்து சமச்சீர் வருது, சிம்மெட்ரி. சிம்மெட்ரினா என்னன்னாக்கா சமச்சீர்னா எப்படி ஒரு உடம்புக்குள்ள உறுப்புகள்லாம் அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் அதை வந்து சிம்மெட்ரி சமச்சீர்னு சொல்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா நிறையா சிம்மெட்ரி இருக்குது, சமச்சீர்லாம் இருக்குது. அதில் முக்கியமாக நம்மளுக்கு இந்த வகைப்பாட்டுக்கு பயன்படுற மாதிரி இருக்கிற ரெண்டு முக்கிய சமச்சீர் சிமெட்ரி என்னென்னா ரேடியல் சிமெட்ரி, பைலாட்ரல் சிமெட்ரி, ஆரச் சமச்சீர், இருபக்க சமச்சீர். ரேடியல் சிமெட்ரின்னு பார்த்தேன்னாக்க அந்த உறுப்புகள்லாம் முக்கிய அச்சை சுற்றி அமைஞ்சிருக்கனால அந்த உயிரினத்தை எந்த அச்சில் வெட்டினாலும் ரெண்டு சமமான பகுதிகள் கிடைக்கும். ஸோ ரேடியல் சிமெட்ரினா த ஆர்கன்ஸ் ஆர் அரேஞ்ச் அரவுண்ட் த சென்ட்ரல் ஆக்சிஸ். ஸோ வென்எவர் யூ கட் அன் ஆர்கனிசம் ஆன் எனி ஆக்சிஸ் யூ கேன் கெட் டூ ஈக்குவல் ஹாஃப்ஸ். இதே பைலாட்ரல் சிமெட்ரி இருபக்க சமச்சீரில் பார்த்தீங்கன்னாக்க அந்த உறுப்புகள்லாம் முக்கிய அச்சோட இரு பக்கங்களும் நெடுக அமைஞ்சிருக்கு. ரெண்டு பக்கமும் இருக்கனால ஒரே ஒரு அச்சில் மட்டும்தான் வெட்டினேன்னா ரெண்டு சமமான பகுதிகள் கிடைக்கும். ஸோ யூ கேன் கட் த ஆர்கனிசம் ஆன் ஒன்லி ஒன் ஆக்சிஸ் டு கெட் அண்ட் ஈக்குவல் ஹாஃப் ஆன் போத் த சைட்ஸ். சரியா, அடுத்தது பார்த்தேன்னாக்க முக்கிய க்ரைட்டீரியா என்னென்னா சீலாம். சீலாம்னா என்னென்னாக்க உடற்குழி, சின்ன கேவிட்டி இருக்குது, பாடி கேவிட்டி, உடற்குழி, அதில் திரவம் உடற் திரவங்கள்லாம் ரொம்ப இருக்குது. அது என்னன்னாக்க சாதாரண அதோட மெயின் பர்பஸ் என்னன்னாக்க நம்மளோட உணவு குழாயும் மற்ற பாகங்களையும் பிரிக்கிறது தான் என்னது இந்த சீலம்னு சொல்கிறோம். சீலம் எப்படி உருவாருதுன்னா இந்த கருமூல அடுக்குகளோட அமைப்புனால் உருவாருது. இந்த கருமூல அடுக்குகள்னால் நம்ம கரு உருவாகும்போது எம்ப்ரியோ டெவலப் ஆகும்போது எக்டோடம், எண்டோடம், மீசோடம்னு மூணு அடுக்குகள் இருக்குது, கருமூல அடுக்குகள். என்னென்ன அக அடுக்கு, புற அடுக்கு, நடு அடுக்குன்னு மூணு லேயர்கள் இருக்குது இல்லையா. ஸோ அதில் வந்து இந்த கருமூல அடுக்குகள் வந்து பெரிய டெவலப்பான ஆர்கனிசம்ஸ்க்கு மூணு இருக்குது. ஆனால் ஆரம்ப லெவலில் பார்த்தேனாக்கா இந்த சிலன்ட்ரேட்டா குழி உடலிகள்னு சொல்கிறோம் இல்லையா, சிலன்ட்ரேட்டா, அதுக்கு பார்த்தேனாக்கா வெறும் வாயிலேந்து நேர வெறும் உணவு குழி மட்டும்தான் இருக்குது. அதுக்கு ஏன்னாக்க சுற்றி ரெண்டே ரெண்டு கருமூல அடுக்குகள் தான் இருக்குது, அக அடுக்கு, புற அடுக்கு, நடுவில் மீசோக்ளியான்னு ஒரு ஜெல்லி மாதிரி ஒரு பொருள் மட்டும் இருக்குது. ஸோ இன் சிலன்ட்ரேட்ஸ் தெர் ஆர் ஒன்லி டூ ஜெர்ம் லேயர்ஸ், எக்டோடம் அண்ட் எண்டோடம். இன் பிட்வீன் தெர் இஸ் அ ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் கால்ட் மீசோக்ளியா. இந்த மாதிரி உயிரினங்களை என்னன்னு சொல்கிறோம்னா டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ். இதே மற்ற அதுக்கு மேலே சிலன்ட்ரேட்டாக்கு மேலே இருக்கிற மற்ற தொகுதிகளெல்லாம் ஃபைலாலெல்லாம் மூன்று கருமூல அடுக்குகள், எக்டோடம், எண்டோடம், மீசோடம் மூணு இருக்கிறனால அதெல்லாம் என்னன்னு சொல்கிறோம் ட்ரிப்ளோ பிளாஸ்டிக் அனிமல்ஸ்ன்னு சொல்கிறோம். சரி, இப்போ இந்த சீலாம்க்கு வந்தோம்னாக்க சீலாம்ங்கிறது என்னன்னாக்க உடற்குழி, தேப்பம், பிளாட்டி ஹெல்மெந்தஸ். அடுத்த தொகுதி பார்த்தோம்னாக்க தட்டை புழுக்கள் தொகுதியில் பார்த்தீங்கன்னா நடுவில் டைஜஸ்டிவ் கேவிட்டி இருக்குது, அதான் உணவு குழி. அதை சுற்றி எண்டோடம், மீசோடம், எக்டோடம்னு வரிசையாக இருக்குது. அதனால் அந்த கேவிட்டி நடுவில் இருக்கிறது உணவு குழாய் தாங்கனால அதை சுற்றி உடற்குழியே இல்லை. அதை என்னன்னு சொல்கிறோம் ஏசிலோமேட் அனிமல்ஸ், எது டேப்வம், பிளாட் ஹெல்மெந்தஸ் தொகுதி, அதான உடற்குழி அற்ற விலங்குகள்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்த தொகுதியான ஆஸ்க் ஹெல்மெந்தஸ்ன்னு சொல்கிறோம், உருடை புழுக்களோட தொகுதி. அந்த ஆஸ்க் ஹெல்மெந்தஸில் பார்த்தேன்னாக்க உடற்குழி இருக்குது, ஆனால் எண்டோடம்க்கும் மீசோடம்க்கும் நடுவில் ஒரு உடற்குழி இருக்குது, அக அடுக்கும் நடு அடுக்குக்கும் நடுவில் ஒரு உடற்குழி இருக்குது. அதை தான் என்னன்னு சொல்கிறோம் சீலம்னு சொல்கிறோம். ஆனால் அது உண்மையான சீலம் இல்லை, அதனால் அதை என்னன்னு சொல்கிறோம் சூடோசிலோமேட்ஸ், போலி உடற்குழிகள் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி அடுத்தது பார்த்தேனாக்கா அனலிடாலேந்து மீதியுள்ள தொகுதிகள்லாம் பார்த்தேன்னாக்க உண்மையான உடற்குழி இருக்குது. உண்மையான உடற்குழினாக்க நடுவில் வந்து உணவு குழாய், அதை சுற்றி
எண்டோ டேம் இருக்குது, ஆக அடுக்கு இருக்குது, அதுக்கு வெளியில் மீசோ டேமில், மீசோ டேமில் உள்புறம் வெளிப்புறம் ரெண்டு பக்கமும் இருக்கிற மாதிரி நடுவில் உடற்குழி இருக்குது. ஸோ உடற்குழின்னா உண்மையான உடற்குழினா குழிக்கு உள்புறமும் வெளிப்புறமும் மீசோடம் நடுவடுக்கால் ஆயிருந்ததுனாக்க அதை வந்து உண்மையான உடற்குழின்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் என்னன்னு சொல்கிறோம், யூசிலோமேட்ஸ், உடற்குழி உள்ள விலங்குகள்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி உடற்குழி அற்றதுக்கு பிளாட்டி ஹெல்மின்தஸ், போலி உடற்குழிக்கு சூடோசிலோமேட்டுக்கு ஆஸ்க் ஹெல்மின்தஸ், அப்புறம் சிலோமேட்ஸ் யூசிலோமேட்ஸ்க்கு அனலிடாலேருந்து மீதி இருக்கிற எல்லா உயர் விலங்குகளையும் அதில் சேர்க்குறோம். சரி.